அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்ல லா தஹன் டோன்ட் பி செட் கவலை வேண்டாம் என்ற துக்பூர் அல் கர்னி அவருடைய கிதாபிலிருந்து நாம் இன்று இஸ்னஹின் அல்லை மூனி ஷராபம்பரிதா எலுமிச்சை பழத்தினால் உனக்கு உனக்கு ஒருவ விட்டால் அந்த எலுமிச்சை பழத்தின் மூலமாக நீ இனிப்பான சுவையான குளிர்பானத்தை தயார் செய்து நல்ல முறையில் குடித்துவிடு அம அறிந்து அறிந்துவிடு என்ற தலைப்பை இன்று பார்ப்போம் சகோதரனை நண்பனே வாழ்க்கையிலே நாம் பல கஷ்டங்கள் இன்னல்கள் பிரச்சனைகள் சோதனைகளுக்கு முன்னோக்கி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த சோதனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளை எப்படி எமக்கு சாதகமாக சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை வைத்து எப்படி நாங்கள் சாதனை புரிவது என்றதை இந்த இன்றைய பாடத்திலே அவர்கள் அழகிய முறையிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் பாடத்தை ஆரம்பிக்கும் இமாம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுமா மிகப்பெரிய அறிவாளி ஞானமுள்ளவன் நுட்பமுள்ளவன் என்ன செய்வான் என்றால் தனக்கு வரக்கூடிய நஷ்டங்களை கூட மிக பெரும் லாபங்களாக அவன் மாற்றிக்கொள்வான் ஆனால் ஒரு மடையன் அவனுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்தையும் இரண்டு கஷ்டங்களாக பல கஷ்டங்களாக மாற்றிக்கொண்டு அதிலே அவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான் சகோதரனே நண்பனே இதற்கு வரலாற்றிலிருந்து ஏழு உதாரணங்களை எடுத்து காட்டுகிறார்கள் சகோதரனை நண்பனை நாம் வரலாறிலே பார்க்கலாம் ஹஜரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் முதலாவது அவர் என்ன செய்தார்கள் தன் பிறந்த இடம் வளர்ந்த இடம் தான் நம்பிக்கையாளன் உண்மையாளன் என்று பட்டம் வாங்கிய இடம் அந்த நாட்டிலிருந்து அந்த மக்காவிலிருந்து அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் தான் சொந்த நாட்டிலிருந்தே விரட்டப்படுகிறார்கள் கவலைப்பட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கவில்லை மதீனாவுக்கு சென்றார்கள் சாதனை படைத்தார்கள் இந்த மிகப்பெரிய சோதனையிலே மதீனாவிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இன்றுவரை வரலாறு வியந்து பார்க்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பி சாதனை புரிந்து காட்டினார்கள் இரண்டாவது இமாம் அஹமதி பின் அகம்பல் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் கசையடிக்கு மேல் கசையடிகள் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மிகப்பெரும் சோதனை அவருக்கு அடிக்கப்பட்ட கசையடிகள் ஒரு யானைக்கு அடித்திருந்தால் யானையே இறந்திருக்கும் என்று வரலாறு இன்றுவரை சொல்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தில் அவர் புரிந்த சாதனை என்ன தெரியுமா இமாம சுன்னா அந்த அந்த ஜெய் அந்த அவர் அடைக்கப்பட்டிருந்த அந்த ஜெயிலிருந்து வெளியே வருகிறார் அவருக்கு அங்கே மக்கள் சூட்டக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா இமாம சுன்னா ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக வந்த தலைவர் நீங்கள் என்ற சாதனையை அவர் புரிந்தார் இமாம் இப்னு தைமியா மகம்தா அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஒரு மூலையை உட்கார்ந்து கொண்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் என்று அழுது கொண்டிருக்கவில்லை அங்கிருந்து உம்மத்துக்காக சமுதாயத்திற்காக மிகப்பெரிய அறிவு பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வந்தார் இமாம் சர்ஹசி ரஹி அவர்கள் நீர் அற்ற ஆள் மிகப்பெரிய ஆழம் உள்ள ஒரு பாலடைந்த கிணற்றிலே வைத்து அடைக்கப்பட்டுவிடுகிறார் அப்படியே உட்கார்ந்து கொண்டு பாலடைந்த கிணற்றிலே நான் என்ன செய்வது என்று கவலையிலே ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை இந்த சோதனையிலே அவர் புரிந்த சாதனை என்ன தெரியுமா இருபது பாகங்கள் இருபது பாகங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு புத்தக படைப்பை இந்த சமுதாயத்திற்காக கொடுத்தார் ஐந்தாவது ஆகிமாம் இபுனுல் அசிர் ரஹே மஹம்மா அவர்கள் அவருடைய அவருக்கு பெரலைஸ் வந்து விட்டது அவர் நடக்க முடியாது ஓட முடியாது எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது அப்படியே ஒரு தன் தனது படுக்கையிலே அவர் படுக்க படுத்துக்கொண்டிருக்கிறார் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது மிகப்பெரிய நீதிபதியாக இருந்தவர் மிகப்பெரிய அரச பொறுப்புகளிலே இருந்தவர் இப்போது அவர் என்ன செய்கிறார் என்றால் ஜாமிய அல் ரசூல் அதே அல்ஜாமியஃபில் ரசூல் அந்நிஹாபி ஹரிபில் ஹதீஸ் போன்ற மிகப்பெரிய புத்தகங்களை மிகப்பெரிய சாதனை மிக்க புத்தகங்களை அவர் உம்மத்துக்காக சமுதாயத்திற்காக கொடுக்கிறார் ஆறாவது அஹ் இமாம் இபுனுல் ஜோசி ரஹ் மகம்தா அவர்கள் ஐந்தாவது நபர் இமாம் இபுனுல் ஜோசி ரஹ் மகம்தா அவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பக்தாத் என்ற தனது நாட்டு பக்தாதிலிருந்து அவர் அப்படியே நாடு கடத்தப்பட்டு விடுகிறார் என்ன செய்தார் தெரியுமா ஏழு கிராத்துகளையும் சீரான முறையிலே சரியான முறையிலேயே சமுதாயத்துக்காக அவர் உருவாக்கி கொடுக்கிறார் சகோதரனே என்று மிகப்பெரிய அவருக்கு ஹுமல் மவுத் மரணத்திற்குரிய காய்ச்சல் ஏற்பட்டு விடுகிறது மரண படுக்கை மிகப்பெரிய நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படியே சோர்ந்து விடவில்லை அந்த சோதனையிலே அவர் புரிந்து சாதனை என்ன தெரியுமா அப்பாசிய சாம்ராஜ்யங்களுக்கு மிகப்பெரிய கவிதைகளை மிகப்பெரிய காவியங்களை உருவாக்கி கொடுத்தார் வரலாறு இன்று வரை அதை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது சகோதரனே நண்பனே இபுனு அபி அபீது அபூது ஐப் என்று சொல்லக்கூடியவருடைய மகன்மார்கள் பலர் இறந்து விடுகிறார்கள் கவலை ஒரு தந்தை மகனை இழப்பது மிகப்பெரிய கவலை மிகப்பெரிய சோதனை அவர் அந்த நேரத்தில் அந்த மகன்மார்கள் இறந்து அந்த நிலையை வைத்து அவர்களுக்காக இரங்கல் பாடிக்க ஆரம்பித்தார் அந்த இரங்கல் கவிதைகளை இன்று கூட மிகப்பெரிய அறிவாரிகள் பார்த்து வியக்கிறார்கள் அவர்கள் புத்தி பேதலித்து சென்று விட்டார்கள் அவர்களுக்கு விடை சொல்ல முடியவில்லை காலம் இன்னும் அந்த அந்த கவிதைகளுக்கு சரியான முறையிலே சரியான முறையிலே விளக்கம் கொடுப்பதற்கு திக்கு தடுமாறக்கூடிய வகையிலே மிகப்பெரிய காவியங்களை கவிதைகளை அவர் அந்த சோதனையில் அந்த சோதனையின் பொழுது சாதனைகளாக புரிந்து முன்வைத்தார் இன்று வரலாறு அவருக்காக கைத்தட்டல் கொடுத்து கொண்டே இருக்கிறது சகோதரனே நண்பனே உனக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் அந்த சோதனையுடைய நாலா புறங்களும் ஒருபோதும் இருளாக இருக்கவே மாட்டாது அந்த சோதனையுடைய ஏதோ ஒரு புறம் அல் முஷ்ரிக் மிகப்பெரிய ஒளியை கொடுத்து கொண்டிருக்கும் நீ அந்த திசையை பார் அந்த திசையிலே சென்று நீ ஏதாவது உனக்கு இந்த சோதனையிலே நான் என்ன சாதனை செய்யலாம் என்பதை யோசிக்க ஆரம்பி சகோதரனே நண்பனே உனக்கு ஒருவன் ஒரு எலுமிச்சை சாறை ஒரு கிளாஸிலே தந்துவிட்டான் தேசிக்கா சார் புலியாக இருக்கும் இது புடியான சாரை தந்துவிட்டான் என்று அவனுக்கு ஏசி இந்த புடியான சாரை வைத்து நான் என்ன செய்வேன் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காதே அந்த புலியான சாரிலே நீ ஒரு கரண்டி சீனியை எடுத்து போடு அங்கே உனக்கு அழகிய இனிப்பான சுவையான குளிர்பானம் கிடைக்கும் அந்த குளிர்பானத்தை நீ சுவையாக அருந்தலாம் சகோதரனின் நண்பனே உனக்கு ஒருவன் பாம்பை ஒரு பாம்பை பிடித்து அதை உனக்கு ஒரு கிஃப்டாக தந்து விட்டான் இவன் என்ன பாம்பை தந்துவிட்டான் என்று நீ புலம்பாதே அந்த பாம்புடைய தோல் மிக பெருமதியானது மிக பெருமதி மிக்கது அந்த தோலை எடுத்துவிட்டு அதனுடைய பாக்கி பகுதிகளை உடலை அப்படியே நீ வீசிவிடு உன்னை ஒரு தேல் கொட்டிவிட்டது அடியோ என்னை தேள் கொட்டி விட்டது என்று கவலையிலே புலம்பிக் கொண்டிருக்காதே தேல் கொட்டினால் ஒரு நம்பிக்கையான ஒரு கருத்து இருக்கிறது தேள் கொட்டினால் அவர்கள் அது பாம்புடைய விஷத்துக்கு மிக மாற்று சக்தியாக பாம்புடைய விஷத்தை தடுக்கக்கூடிய சக்தியாக இந்த தேளுடைய கொட்டலின் மூலமாக தேல் கொட்டினால் அது பாம்புடைய விஷத்துக்கு எதிரானதாக ஒரு எதிர் எதிர்ப்பு சக்தியாக மாறிவிடுகிறது அதை வீட்டு நீ சந்தோஷப்படலாம் எனவே சகோதரனே நண்பனை உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலேயும் இந்த சோதனையிலேயே நான் எப்படி ஒரு பூவை பறிக்கலாம் இந்த சோதனையின் மூலமாக எப்படி ஒரு ரோஜாவை உருவாக்கலாம் இந்த சோதனையிலே எனக்கு எப்படி ஒரு மல்லிகை பூவை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை சிந்தி அல்லாஹாலாவின் குரானிலே சொல்கிறான் வாசா தக்ரஹூன் வகுவ கயிருள்ளக்கும் சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் வகுவ கயிறு உள்ளக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய நலவாக இருக்கும் சகோதரனின் நண்பனே அன்று மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது அந்த பிரான்சிலே அந்த அந்த நேரத்திலே பிரான்ஸ் என்ன செய்தது என்றால் இரண்டு முக்கியமான நபர்களை சிறையில் அடைத்தது ஒருவன் எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவன் எதையுமே நல்ல விடயமாக திங்க் பண்ணக்கூடியவன் அடுத்தவன் ஒருவன் முத்தஃபாயில் அடுத்தவன் முத்த ஐம் எதையுமே நெகட்டிவாக பிழையாக நேர் எதிராக சிந்திக்கக்கூடியவன் பாசிட்டிவ் திங்க் உள்ளவன் நல்ல முறையிலே சிந்திக்கக்கூடியவன் வானத்தை பார்த்தான் நட்சத்திரத்தை பார்த்தான் சிரித்தான் நல்ல ஒரு விடயம் எனக்கு நடக்கப் போகிறது என்று அடுத்தவன் முத்தசாயம் எதையுமே நெகட்டிவாக பிழையாக சிந்திக்கக்கூடியவன் தனக்கு கருதி வரும் என்று சிந்திக்கக்கூடியவன் பக்கத்திலிருந்து பாதையை பார்த்தான் அப்படியே அல ஆரம்பித்து விட்டான் சகோதரனே நண்பனே எந்த ஒரு விடயங்கள் பிரச்சினைகள் கவலைகள் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைக்கு இன்னும் ஒரு முகம் இருக்கிறது இரண்டு முகங்கள் இருக்கின்றன பயப்படாதே இந்த சோதனை என்ற முகத்தை பிரச்சினை என்ற முகத்தை கஷ்டம் என்ற முகத்தை நீ பார்க்கிறாய் என்றால் கவலை என்ற முகத்தை பார்க்கிறாய் என்றால் அதற்கு இன்னும் ஒரு முகம் இருக்கிறது மகிழ்ச்சி என்ற ஒரு முகம் சாதனை என்ற ஒரு முகம் இருக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற ஒரு முகம் இருக்கிறது அந்த முகத்தை நீ அந்த பார் ஏனென்றால் உலகத்தில் எந்த ஒரு கெடுதியையும் அல்லாஹு பியோவாக நூற்றுக்கு நூறு கெடுதியாக வைக்கவில்லை மாறாக ஒவ்வொரு கெடுதிக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது ஒரு வெற்றி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சம்பாதிப்பு இருக்கிறது ஒரு கூலி இருக்கிறது ஒரு சாதனை இருக்கிறது ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் ஒரு சாதனை இருக்கிறது அந்த சாதனையை நீ தேடு அந்த சிறப்பை தேடு அந்த கூலியை தேடு அந்த நலவை தேடு நீ வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் சாதித்து கொண்டே இருக்கலாம் நலவுகளை அடைந்து கொண்டே இருக்கலாம் அல்லாஹு தாலம் அனைவருக்கும் உதவி செய்வானாக அனைத்து சோதனைகளுக்கும் பயமின்றி ஃபேஸ் பண்ணி முகம் கொடுத்து அதை சாதனைகளாக மாற்றிக்கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா செய்வானாக யாராவது எலுமிச்சை பழத்தால் அடித்தால் பயம் வேண்டாம் இதற்கு பின்னால் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து அழகிய இனிப்பான சுவையான ஒரு குளிர்பானத்தை தயார் செய்து அமைதியாக இனிமையாக பருவோம் அல்லாஹு தாலா எம்முடன் இருக்கிறான் உதவி செய்வான் ஆமீன்